வருஷம் பேசுறோம், மைக் நான் என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க வேற நம்பி நம்ம கிட்ட பேச்சு கேட்கறதுக்காக வந்திருக்குதுங்க. அது வேற ஸ்கூல் பிள்ளைங்க வேற காத்திருக்குதுங்களாம் பேச்சு கேட்க. என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சார் கிட்ட நான் கேட்டேன். சார் ஒரு டவுட் சார், என்ன ப்ரொஃபசர் அப்படின்னாரு. சார் என் முன்னால நான் போய் நின்ன உடனே கற்பா ஏதோ வைக்கிறாங்க சார், அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மேடம், பயப்படாம வாங்கினார். இல்ல சார் ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், அதுக்கு கொண்டெல்லாம் வேற இருக்கு சார். என்னமா சொல்ற? இல்ல சார் அது இருந்தாதான் சார் பேச்சு கேட்கவே வருது. எதை பத்திமா சொல்ற? டைம் ஆயிடுச்சுப்பா வா போலாம். இல்ல சார் அது சொல்லுங்க, அது பேசினாதான் அடுத்தவங்களுக்கு கேக்குது. டப்புன்னு நின்னார் கார்ல ஏற உடல. அது உள்ள வாங்கினார். மைக்கியா கேக்குறீங்க? ஆமா சார். ஐயோன்னு உட்காந்துட்டார். மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ இந்த வெள்ளிங்கிரி சார் என்ன சொல்றது, இந்த நடராஜன் சார் என்ன சொல்றது, மைக்னான்னு என்னன்னு தெரியாத ஒரு ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்கறதுக்காக பேசுறதுக்காக இங்க நிறுத்தி இருக்கிறாங்களே, என்ன கொடுமை இது! உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாதுன்னாரு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத திருநாக்கிற சார் டென்ஷன் ஆனார். சார் தெரியாது சார், சொல்லி கொடுங்க சார். முட்டாள் மைக்னா அப்படின்ட்டு எலக்ட்ரான் நியூட்ரான் அதெல்லாம் சொல்லி எனக்கு மைக்னா என்னன்னு சொல்லி தந்தார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்கிறேன் புரியுதா? பர் வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இவ்வளோதான். கிளாஸ்ல திட்டுறாங்களா முட்டாள் பரவாயில்ல சொல்லிக் கொடு, உனக்கு புத்தியே கிடையாது நீ உருப்பட மாட்டே பரவாயில்ல சொல்லிக் கொடு, உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் எழுத விடாத சொல்லிக் கொடு, நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா வரேன் சொல்லிக் கொடு, உன் பேரண்ட்ஸ கூட்டிட்டு வா கூட்டிட்டு வரேன் சொல்லிக் கொடு, என்ன வேணாலும் செய் சொல்லிக் கொடு. கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒரு தடை இல்லை குழந்தைகளே. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கையில் வைத்துக்கொள், உன்னை யாரும் அவமானப்படுத்தி விட முடியாது. உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தோற்று போகிறார்களே தவிர உன்னை இந்த உலகத்தில் யாராலும் அவமானப்படுத்தி விட முடியாது என்று நீ நினைக்கின்ற பொழுது பல விஷயங்களை நீ புதிதாக கற்றுக்கொள்கிறாய். இந்த உலகத்தை மிக சரியாக நீ சந்திக்கிறாய். மிகச்சரியாக இந்த உலகத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் பல விஷயங்கள் உன்னிலிருந்து தான் தொடங்க வேண்டும். பழைய வார்த்தைகள் தான், பழைய விஷயங்கள் தான், ஆனால் புதிதான விஷயங்களாக புதிய சொற்களாக நமக்கு காதில் வந்து விழுகின்றன. நான் சமீபத்தில் பெரியவர்களுக்காக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் உனக்காக பேசிக் கொண்டிருந்தேன். இந்த முன்னால டீச்சர்ஸ் இருக்கிறீங்களே, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்கிறீங்க, பிரமுகர்கள் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்லுகிறேன். நீயும் வாங்கி வைத்துக்கொள். விதைகள் தான் அது, இந்த வயதில் மரமாக உடனே முளைக்கும், உனக்கு கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் வாங்கிக்கொள். ஏனென்றால் விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை, அதை முளைக்கும் காலம்தான் அதற்காக துணை செய்ய வேண்டும். பாருங்க, சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன் குழந்தைகளை. உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விதையை தூவிவிட்டு போகிறேன். வகுப்பறைக்குள் நீ படிக்கின்ற படிப்பு மட்டுமல்ல இந்த உலகத்தை நீ சந்திப்பதற்கான படிப்பு, வெளியில் இருக்கக்கூடிய படிப்பை படி. மிக முக்கியமான இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். திரைப்படத்தை, சீரியல்களை, சும்மா ஜோக்குகளை பார்த்துவிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த இன்டர்நெட்டை பார்த்துக்கிட்டு காலத்தை கழிக்காத. அதில் மிக சிறப்பான ஒரு செய்தியாக நீ வர வேண்டும் என்பதற்காக நீ முயற்சி செய். அதற்குள் மூழ்கி போகாத, அது அல்ல உன்னுடைய பிறப்பிற்கான நோக்கம். நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், 70 பக்கம் குழந்தைகளை, அந்த புத்தகம் 70 பக்கம். இங்கே எத்தனை பேருக்கு புத்தகம் வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாம் வாசிக்கணும்னாலே அது பரீட்சைக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டதுனால நமக்கு வாசிப்புனால ஒரு அலர்ஜி வந்துருச்சு, படிக்கிறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு, எழுதுறதுனால ஒரு அலர்ஜியா இருக்கு. யாருக்காகவோ படிக்க வேண்டியதாக இருக்கிறது, எதற்காகவோ எழுத வேண்டியதாக இருக்கிறது. பாருங்களேன், கேள்வி கேட்குறவன் பெரிய ஆளுங்க, பதில் சொல்றவன் அதுக்கு கீழே இருக்கிறவன். இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, நீங்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்க. கேள்வி கேட்பதுதான் கல்வியை தவிர பதில் சொல்லுவது அல்ல. கேள்வி கேள், ஒவ்வொரு கேள்வியாக எழுப்பு. ஏன் இந்த பழம் விழுந்தது? கேள்வி கேட்டாங்க நியூட்டன், நீயும் நானும் பார்த்தோம்.